கொங்கு சமுதாயத்துல எழுதிகள் சீர் அப்படின்னு சொல்லி ஒரு சீர் வந்து பெண்கள் அவசியம் செஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுங்க. அந்த சீருக்கு என்ன முன்னாடி தேவையான ப்ரொசீஜர் அப்படிங்கறத தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது எழுதிகள் சீர் வீடியோ இதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை இப்ப பார்க்கலாமா? வாங்க போலாம். ஃபங்க்ஷன்னாலே வீடு வாசல்லாம் பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையாங்க. அதனால் முத முதல்ல என்ன வேலை ஆரம்பிக்கிறாங்கன்னா, முன்னாடி இருக்க வாசலை வலிக்கிறது தாங்க. கிராமத்துலலாம் வாசல் வலிச்சாதாங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதாவது சுண்ணாம்பு சாணியும் போட்டு வாசலை வலித்து பளிச்சுன்னு ஆக்கிடுவாங்க. பொங்கலுக்கெல்லாம் வாசல் வலிப்போம் இல்லைங்க, அது மாதிரி சாணி பவுடர்லாம் கிடையாதுங்க, ஒரிஜினல் சாணி போட்டு தாங்க வலித்து முதல்ல வாசலை ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்த வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. அதனால எழுதிகள் சீரு நம்ம ஊர்ல நடக்கிறதுனால கிராமத்துல என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, அதாவது மணவரை ஜோடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது தென்னை மட்டைய விவசாய குடும்பம்னால எல்லாம் முதல்ல தென்னை மட்டையை வெட்டிக்குவாங்க. தென்னை மட்டையை வெட்டிட்டு ஒரு மட்டையை மட்டும் அப்படியே நெட்டாக போட்டுருவாங்கங்க. இன்னொரு மட்டையை ரெண்டாக வந்து நடுவில் வந்து வெட்டிங்க. ஒரு மட்டையை அதோட சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இன்னொரு மட்டையை லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருவாங்க. ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணி எப்படி வந்து தடுக்கு பின்னுறாங்கன்னு பாருங்களேன். இது வந்து எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைங்க வயசுக்கு வந்தால் இந்த மாதிரி குடிசை கட்டுவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாங்க கட்டி குடிசையில் பிள்ளைங்களை விடுவாங்க. அது மாதிரி எல்லா நல்ல இதுக்கும் வந்து இந்த தடுக்க பின்னு தாங்க மணவரை ஜோடிக்கிறது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம தடுக்க எப்படி வந்து ஒரு இதில் மூணு இது வர மாதிரி பின்னிருக்கிறாங்க. ஒரு மட்டை வந்து சென்டரில் கொடுத்து ரெண்டு சைட்லேயும் வந்து பாதி பாதி மட்டையை போட்டு பின்னி அழகாக தடுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நாலு பக்கமும் சுற்றி தடுக்கு கட்டிடுவாங்க. மூணு பக்கம் தடுக்க கட்டுறாங்க, முன்பக்கம் அப்படியே ஓப்பனில் தாங்க விட்டுறாங்க. மேலேயும் வந்து தடுக்கை இருந்தாலும் போட்டுக்கலாம், தடுக்கை இல்லைன்னா மட்டையவே அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். ஏன்னா மேலே வந்து அதுக்கப்புறம் வெள்ளை துணியில் மாற்று கட்டுவாங்கங்க. அதெல்லாம் தான் டெக்கரேட் பண்ணுறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பக்கமும் தடுக்கை கட்டிட்டுங்க. நாலு மூளைக்கும் பந்தக்கால் மாதிரி நாலு மூளைக்கும் நடனுங்க. இங்கே வந்து தூண் இருக்கனால தூணில் கட்டிக்கிறாங்க. இந்த நாலு மூளையிலையும் வந்து வாழை மரம் கட்டுவாங்க. சின்ன வாழை மரம் கண்ணை வச்சு நாலு மூலையிலையும் கட்டுவாங்க. எப்படி அதையெல்லாம் டெக்கரேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊர் விசேஷங்களில் எந்த சுப நிகழ்ச்சி வந்து தொடங்குறதுனாலும் இந்த பாலம் மரத்தை வச்சு தாங்க முதல்ல வந்து, அதாவது பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி சூட சாம்பிராணி எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தாங்க அந்த நிகழ்ச்சியை தொடங்குவாங்க. இந்த பாலக்குச்சி எப்படி வெட்டுவாங்கன்னா, மூணு குச்சி மேலே வர்ற மாதிரி, ஒரு கனவுல இருந்து மூணு குச்சி மேலே தலத்தலன்னு வர்ற மாதிரி இருக்கிறத வச்சு தாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பாலக்குச்சி எடுத்து வெட்டி வச்சுட்டாங்க, அது ரெடியாயிருச்சு. இப்போ அந்த பச்சை பந்தலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வந்து வெள்ளை துணி மாற்று விரிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்னென்னா, கிராஸ் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கயிறு கட்டியிருக்கிறாங்க. மேலே பந்தலில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் மாதிரி கயிறு கட்டி அந்த கயிறில் இப்போ பூ டெக்கரேஷன் பண்ணுறாங்க. எப்படிங்க, அந்த காலத்துலலாம் இப்படி தான் மணவரை ஜோடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் காஸ்ட்லியாக என்னென்னமோ பூ கொண்டு வந்து அப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து விவசாயத்தில் என்ன விளைஞ்சதோ அதை வச்சு தாங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கயிற்றுல வந்து இப்போ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீருக்கு தேவையான இப்போ இவங்க எடுத்துகிட்டு இருக்கிறது பேர் புளிய விளாருங்க. புளியன் குச்சியை, புளிய மரத்தோட குச்சி இருக்குது பாருங்கள், அந்த குச்சியை வந்து இப்போ வெட்டி வச்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன குச்சிகளை அந்த குச்சியில் இருக்க தலைகள்லாம் உருவிட்டுங்க. இப்போ வந்து அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு குச்சியை அப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு வந்து அதை எஜ்ஜில் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுவிடுவாங்க. இதை தாங்க ஆக்கைன்னு சொல்கிறது. இதை தாங்க எழுதிங்க சீர் பண்ணுறவங்களுக்கு இதை போட்டு தாங்க தண்ணி ஊற்றுவாங்க. கல்யாண சீரில் இது கண்டிப்பாக இடம்பெறுங்க. எழுதிங்க சீருக்கும் இது கண்டிப்பாக இடம்பெறுங்க. இந்த ஆக்கையை பிடிச்சி தான் இந்த எழுதிங்க சீர் பண்ணினவங்க நாளைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி போட்டு தாங்க அவங்க வந்து தண்ணி ஊற்றணும். இது வந்து எழுதிங்க சீரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் அப்படியே பகுந்துங்க, இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க.
அடுத்துங்க அந்த டெக்கரேஷனுக்கு வெத்தலையை ரெடி பண்ணுறாங்கங்க. ஒவ்வொரு வெத்தலையும் அப்படியே கட்டி கட்டிங்க அது வந்து அப்படியே தோரணமாக தொங்க விடுறதுங்க. பாருங்களேன் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வெத்தலை கொடியும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால் அந்த வெத்தலையும் தோரணமாக தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான பொருளும் தோரணமாக தொங்க விடுவாங்க. கடைசியாக வந்து எலுமிச்சம்பழம், ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து அதையும் தோரணமாக தொங்க விடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு சீர் நடைமுறைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இப்போவும் தவறாமல் எங்களோட சீரில் எல்லாத்துலேயும் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா எப்படி எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தெரியட்டுங்கிறக்காக நான் இதை போட்டிருக்கிறேங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன டெக்கரேஷன்னா, அந்த வெத்தலையை பண்ணின பின்னாடி இது தாங்க தென்னம்பாலைங்க. அதாவது தென்னைமரத்தில் காய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாலை போடும் பாருங்க, அது முழு பாலையை இளம் பாலையை அறுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த பாலையில் இருக்க மேல் ஓடை இப்படி சீவுனாங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த தென்னம்பாலை வெடிச்சு வருங்க. இப்போ அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இது பார்க்கும்போதே அந்த தென்னம்பாலை வந்து வெள்ளை வெளியேர்னு ஒரு சாண்டல் கலர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பாலையும் கரெக்டான பதத்தில் தாங்க இருக்கணும். ரொம்ப சின்னதாக இது பண்ணாலும் அது உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துருங்க. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த பாலையை பார்க்கும்போதே. இதில் இருந்து தாங்க தேங்காய் அப்படியே ஒவ்வொன்றா காய் வச்சு வெளியில் வர்றது. இப்போ பாருங்களேன் இந்த தென்னம்பாலையை வந்து அவங்க எவ்வளோ அழகாக விரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எடுக்கிறாங்க பாருங்களேன். உள்ளே உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தன கலராட்ட தெரியுது பாருங்கள். அதுதாங்க தென்னம்பாலையில் உள்ளே இருக்க வந்து இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி பூ மாதிரி வெளியில் வரும் பாருங்களேன். ரொம்ப ஆசையாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. விசேஷத்தில் கண்டிப்பாக தென்னம்பாலை இடம் பெறுங்க. அன்னைக்கெல்லாம் பெரிய டெக்கரேஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. இயற்கையாக என்ன பொருள் கிடைச்சதோ அந்த பொருளை வச்சு தாங்க அவங்க வந்து இயற்கையோட ஒன்றிய வாழ்வு வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தென்னம்பாலை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் மீதி இருக்க எல்லாத்தையும் வெத்தலையெல்லாம் கோர்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அடுத்து வந்து 4 காலுக்கும் வந்து இது வாழை மரம் கட்டணும் இல்லையாங்க, அதனால் வாழை மரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழை மரம் கட்டினாலே பந்தலுக்கு ஒரு முழு அமைப்பு வந்துடுதுங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த சீருக்கு தேவையான உலக்க அதாவது நுகத்தடி இது எல்லாத்துக்கும் இப்போ காப்பு கட்டுறாங்கங்க. பாருங்கள் காப்பு எப்படி கட்டுறாங்கன்னு. காப்புனா எதில் கட்டுவாங்கன்னா, அதாவது வெத்தலைக்குள்ளற மஞ்சள் கலங்க ஒரு விரலி மஞ்சளை உள்ளே வச்சு மஞ்சள் அந்த நூலில் வந்து கட்டி அதை ஒவ்வொரு பொருள்லையும் கட்டுறதுங்க. இந்த சீருக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கிறாங்களோ எல்லா பொருள்லேயும் இந்த காப்பு கட்டுவாங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்குவாங்க, அதில் வந்து மஞ்சள் கிழங்கு ஒன்று வச்சுக்குவாங்க. அந்த மஞ்சள் வெத்தலையை அப்படியே சுருட்டிட்டு வந்து அப்படியே முடிச்சு போட்டு இந்த மஞ்சள் நூல் உள்ள வந்து அப்படியே இந்த இப்போ நுகத்து கட்டுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி சொப்பு மண் சொப்பு கொடம் அந்த உக்காளி சட்டி எல்லாத்துலேயும் வந்து கட்டிடுவாங்க. ஒரு பொருள் பாக்கி விட்டுருக்க மாட்டாங்க. உரல் எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக வந்து கட்டி வச்சுருவாங்க. இப்போ பாருங்களேன் பானைக்கு கட்டுறாங்க பாருங்களேன். இது வந்து தண்ணி ஊற்றுறக்கான பானைங்க. அதாவது எல்லாமே புதுசாக இந்த மண்பானை எல்லாமே புதுசாக இந்த சீருக்காக வாங்கினதுங்க. மண்பானை சொப்பு அந்த மாவு வேக வைக்கிறதுக்கான குண்டா அது மேலே மூடி எல்லாத்துக்குமே வந்து இந்த காப்பு வந்து முதல்ல கட்டணுங்க. காப்பு கட்டிட்டு தான் இந்த சீருக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பறக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து அந்த நிறநாளி சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வட்டப்படியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கெல்லாம் காப்பு கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ சொப்புக்கு கட்டுறாங்க பாருங்களேன். ஒரு பொருள் கூட தவற விட மாட்டாங்க. இந்த குழவி தூக்கி போடுறாங்க பாருங்கள், அந்த சின்ன குழவி அதுக்கும் கூட வந்து கட்டியிருப்பாங்க. வெத்தலையை வந்து நூலில் கட்டி அதுக்கும் கட்டியிருப்பாங்க. மங்கள பொருள்னால எல்லாத்துக்கும் இந்த காப்பை கட்டி தாங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்போ தென்னம்பாலையை முழுசாக வந்து எல்லாம் சீவி எடுத்துட்டாங்க. இப்படி ரெண்டு ரெண்டாக அப்படியே கட் பண்ணிங்க அந்த பாலையை வந்து அப்படியே மேலே வந்து அந்த நூலில் கோர்த்து விடுவாங்க. அதாவது வெத்தலை முதல்ல பூ கோர்த்தாங்க, அடுத்து வெத்தலையை ஒவ்வொன்றா அப்படியே கோர்த்து விட்டாங்க. இப்போ வந்து அந்த பாலையை கோர்த்து விட்டாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மர உரல், இந்த உரலில் உதச்சி தள்ளிட்டு தாங்க அந்த பொண்ணு உள்ளே போகிறது. இப்போ இதுக்கும் காப்பு கட்டுறாங்க பாருங்களேன். காப்பு கட்டாமல் எந்த இந்த ஜாமானும் எடுத்து வைக்க மாட்டாங்க. வெத்தலையை கோர்த்த பின்னாடி அடுத்து என்னென்னா இந்த எலுமிச்சம்பழங்க, நாலு மூளைக்கு நாலு எலுமிச்சம்பழம், நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம், அஞ்சு எலுமிச்சம்பழங்க. இது கட்டி முடித்தா அவ்வளோதாங்க, எல்லாமும் கட்டி முடித்தாச்சுங்க. வாழை மரம் கட்டியாச்சு, இந்த பூ பந்தல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இது தாங்க அந்த காலத்துக்கான மணவர டெக்கரேஷன். என்னென்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாங்க. இதை பார்க்க பார்க்க அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே இருந்ததுங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்குறக்கே. இந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு மிக சிறப்பாக அன்னைக்கு எல்லா விசேஷங்களையும் ரொம்ப சந்தோஷமாகவும் உறவுகளோட கூடியும் கொண்டாடி இருக்கிறாங்க. இது தாங்க காப்பு. பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறக்காக இதை காமிச்சிருக்கிறேன். வெத்தலையை அப்படியே வச்சு உள்ளே மடித்து, அதாவது அந்த விரலி மஞ்சளை உள்ளே மடித்து பூ கட்டுறாங்கள்ல அந்த மாதிரி கட்டி எடுத்து வைக்கிறாங்க. இது தாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து கடைசியாக என்னென்னா, அதாவது செஞ்சோறு சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா இதுக்கும் வந்து இந்த செஞ்சோறு சுற்றுவாங்க, தலை சுற்றி இந்த மாதிரி போடுவாங்க. அந்த செஞ்சோறு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாமாங்க. முதல்ல வந்து சாதத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. மஞ்சத்தூளை வந்து அதில் கலந்து வச்சுட்டு சாதம், மஞ்சத்தூள், சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கொடுத்து ஆழத்துக்கு கூட மஞ்சத்தூளும் சுண்ணாம்பு தாங்க கலப்பாங்க. அது மாதிரி இந்த செஞ்சோருக்கும் மஞ்சத்தூளும் சுண்ணாம்பு கலந்து கூட சாதத்தை போட்டு இப்படி பரட்டினோம்னா அப்படியே வந்து சிகப்பாக மாறிடுங்க. இந்த செஞ்சோறு தாங்க சுற்றி வந்து கீழே போடுவாங்க. நீங்கள் அடுத்து சீரில் பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சோறு சுற்றுறதை உங்களுக்கு காமிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பரட்ட பரட்ட அப்படியே வந்து வெள்ளையாக இருந்த சோறு மஞ்சளாகி மஞ்சள் சிகப்பாயிருங்க. இது தாங்க இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லா பொருளும் இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து சீரை தாங்க பார்க்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நான் வந்து எழுதிங்கள் சீருக்கு முன்னாடி என்ன தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய நீலவன பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.